शिरोमणि पठित त्रिवेयर कलाशाला पठितवती अनन्तरं तिरुपति विद्यापीठे शिक्षणशास्त्री पठितवती अत्र ये जानन्ति किञ्चित् कष्टम् अनुभवन्तम् आं वा तत्र गुलिकां स्वीकरणं शिरोवेदना अस्ति इत्युक्ते तत्रैव किञ्चित् कष्टम् तत्र शिक्षणशास्त्री पठितवती तत्र चतुरशीतमी वर्षे अत्र चेन्नैनगरम् आगत्य विवेकानन्द विद्याकेन्द्रे अहं संस्कृत अध्यापक अध्यापिकामहं भागं स्वीकृतवती तत्र चतुर्त्रिंशत् वर्षाणि अहं कार्यं कृतवती यथा तत्र वेङ्कटेशन् महोदयः उक्तवान् तथैव तस्मिन् महा तत्र सङ्गमे अहमपि आसम् अहमपि तत्र आसम् इदानीमहं कुत्रचित् वदामि यतोहि तत्र विवेकानन्दविद्या सर्वे अध्यापकाः वयं मिलित्वा तत्र आगताः कोञ्चकोञ्च अपो तमिळ्ना रम्ब इप्रेसा अपरमे पुरील इप्डि संस्कृतिला अपि तपीक राधा वेळ नरेवे मुदन् स्पीच केटे ஒரு சிங்க கர்ஜனைன்னு சொன்னார் இன்னைக்கு கூட அவருடைய ஸ்பீச் அப்படின்னா நான் அப்படியே உட்காந்துருந்த வேலையை தான் விட்டுட்டேன் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் ஆன்மீகத்தை பற்றி மட்டும்தான் அப்படி பேசினாரு இல்லை அவர் வந்து எனக்கு அவருடைய ஸ்பீச் ரொம்ப பிடிச்சி தேசப்பற்று நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டாங்க ஆர்டிவிஎஸ் மணியன்னா அந்த நல்ல மீசையெல்லாம் வச்சு பாரதியார் வாழ்க்கை ஒரு சிறந்த அடைமொழி எங்கள் குடும்பத்தை உள்ளவங்க ஆமாம் எப்படி தெரியுங்க இதில் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம் அவருடைய இதில் தான் நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம் டிவி நிகழ்ச்சிகள்லாம் வந்துருக்குங்கன்னு சொன்னாங்க ஒரு இன்ஸ்பிரேட்டிவாக இருக்கும் ஒரு தேசபக்தி சாமானியமான ஒரு சாவித்ரி எனக்கு வந்து ஒரு பேட்ரியாட்டிசம் வந்தது அப்படின்னா முதல் விதை வர் கிவன் பை அதனால எனக்கு அந்த விஷயத்த அவ்வளோ குரு இதை நான் வந்து பெருமைக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லலை இது வந்து என்னுடைய ஸ்கூலில் என்னுடைய சக டீச்சர்ஸ் கிட்ட இதை நான் சொல்லியிருக்கேன் வராதவங்களுக்கு கூட பாரதியார் நான் பார்த்ததில்லை அவருடைய கவிதையை நான் கேட்டதில்லை கவிதையை காது கொடுத்து அவர் பாடி கேட்டதில்லை அது எந்த அளவு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்குங்கிறத இவர் மூலமாக நான் தெரிஞ்சுனேன்னா எனக்கு ரொம்ப இது இன்னைக்கு கூட எனக்கு ஏதாவது நிகழ்ச்சினா முதல்ல பேட்ரியாட்டிசம் பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு என் மனசு தோணிகிட்டே இருக்கும் அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்தவர் அவர் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நினைக்கும் இன்னைக்கு இருக்கிறது அது வெறும் சாவித்திரியா இருந்த சம்ஸ்கிருதம் தான் கற்றுருந்தேன் அப்புறம் தான் தேசபக்தினா என்னங்க தெரிஞ்சுட்டேன் அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தவர் அண்ட் மோரோவர் எங்களுடைய கல்விக் கழகம் வெங்கடேசி சொன்ன மாதிரி எங்களை வளர்த்துது இந்த அளவுக்கு ஆக்கிட்டுனா எங்கள் கல்விக் கழகம் வளர்த்துது எங்களை அதை நான் நீங்கள் பெருமையாக சொல்லணும் எங்களை சும்மா நிற்க வைக்கல இந்த பண்ண தெரியல கற்றுக்கோ நாங்கள் அந்த மாதிரி கற்றுன்னு நாங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டுருக்கோம் இன்றைக்கும் எங்களால் முடிஞ்ச சம்ஸ்கிருதத்துக்கு 10 பேருக்கு ஆன்லைன் மூலமாகவே ஒரு குரூப் நெல்லை சகசநாமமண்டல ஒரு குரூப் அவங்களுக்கு சம்ஸ்கிருதம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் லலிதா சகஸ்நாமமண்டலி சென்னையிலேருந்து ஒரு குரூப் அவங்களுக்குன்னு ஒரு சம்ஸ்கிருதம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அதை தவிர லலிதா சகஸ்நாமம் லக்ஷ்மி சகஸ்நாமம் இதை தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆன்லைனில் எல்லாருமே அவங்க ரொம்ப அக்கனுமே சந்தோஷம் நீங்கள் ரொம்ப அவார்ட் வாங்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இன்னமும் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும்னா ஒரு டீச்சர் வாழ்நாள் முழுக்க எத்தனை வேணாலும் சாதிக்கலாம் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க ஒரு 200 மாணவர்கள் இருந்தால் போகிறோம் அப்படின்னு அதனால் எப்படி சமர்த்த ராமதாசுக்கு ஒரு சிஷ்யர் சிவாஜி அமைந்தாரோ அந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு விவேகானந்தர் அமைந்தாரோ அந்த மாதிரி எத்தனையோ நாட்டத்திற்கு நிறைய விஷயங்கள் நடக்க முடியும் செய்ய முடியும் பல சிஷ்டி
அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இந்த கல்விக்கழகம் கொடுத்தது. அந்த கல்விக்கழகத்தோடு இணைந்து ஆர்பிவிஎஸ் மணியஞ்சி விஸ்வகிந்து பிரசுமன் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கார். நிறைய எங்களுக்கு விஷயங்கள் சந்தேகம் இருக்கும்போதெல்லாம் அவர்கிட்ட வந்து கேட்போம், ஜி இது எப்படி பண்ணணும்னு அங்கே வந்து வீடு தேடி போய் கேட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி பல விஷயங்களை எங்களை முன்னேற்றி விட்டு இன்னைக்கு எங்களை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு இதை செய்யலாம் அப்படின்னு எப்படி தோணுதுன்னா, நான் கல்விக்கழகத்துலேருந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு, பட் எங்களை தேடி எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு அவருக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. அந்த ஒரு விஷயத்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ரிட்டையர் ஆனப்பறம் நம்மளை இன்னமும் ஜி நினச்சிட்ருக்காருன்னு திடீர்னு கவலோடைய ஃபோன் கால்போது நான் ரொம்ப ஆச்சரியமானேன், இன்னும் ஜி நம்மளை கூப்பிடுறாங்கன்னு. இந்த விஷயத்த சொன்ன ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துக்கு வந்து ஒரு பெருமையை கொடுக்குற மாதிரி சம்ஸ்கிருதத்தை படித்த எனக்கு ஒரு மகானான ஒரு பெரிய விஷயம். இது அத்தியாபக ஸ்ரீங்கிற ஒரு விருதை கொடுத்து என்னை கௌரவப்படுத்தின இந்த விவேக பாரதி இயக்கத்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான கிருத்தஜையை நான் சமர்ப்பிக்கிறேன். மேலும் என்னுடைய மகளே சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ராதா சும்மா சின்ன பொண்ணு தான் இருக்கா, அப்படிப்பட்ட ராதா அவள் இன்னும் என்னை ஸ்மரணையில் வச்சிருந்திருக்கா. அன்றைக்கி பேசின உடனே சொன்னாவோ அவர் இன்னும் என்னை நிறைவு கொண்டுருக்கிறது ரொம்ப சந்தோஷம். மேலும் ஜிக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய கிருத்தஜையும் என்னுடைய நமஸ்காரத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது, வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ. ரொம்ப 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 சந்தோஷம். ஹரி ஓம், நமஸ்தே, ஓம்.